இருந்தான். ஒரு நாள் நான் ஹாலிடேக்காக என்னோடய கசின் கூடயும் என்னோடய கிராண்ட்பா கூடயும் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஏதாச்சும் ஸ்பேஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து விழுந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறது பார்க்குறதுக்காக நான் அது பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போய் அதை திறந்து பார்த்தேன். அது உடனே வந்து என் கையில் ஒட்டிக்கிச்சு. ஆ, என்ன இது, ஏ எழுந்துரு. அதை நான் திருப்பி பார்த்தேன். அப்போ வித்தியாசமான மான்ஸ்டரோட உருவெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இதெல்லாம் ஏலியன்ஸ்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்டர்வோ பார்த்தோடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பென்10 மோடு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாட போகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்பெக்டும் கிராண்ட்ஃபாவும் பென்னும் கூட இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த மோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தலைவா ஃபோர் ஆர்ம்ஸ் ஆமாறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குது ஃபோர் ஆர்ம்ஸ்? ஃபோர் ஆர்ம்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோட பார்ட் டூ வேணா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் ஏலியன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்ட் டூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஏலியன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இட்ஸ் ஹீரோ டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸாக மாறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் இவ்வளோ பொறுமை நடக்கிறான்னு தெரியல எனக்கு. ஓ, நல்லா ஹைட்டாக குதிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹைட்டாக குதிக்கிறான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பிரேக்கிங் கெபிலிட்டி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸ் கிட்ட பக்கத்தில் போயிட்டு அதை லைட்டாக டச் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதை உடச்சி போட்டுருவோம். நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் ரொம்ப கெட்ட பையன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் பட்டன் நம்புனா சோனிக் கிளாப் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணோன்னே அந்த இடமே அப்படி செதறிது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவனை வந்து தேர்ட் பர்சன் வீல் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும் நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் மண்டியே தெரிய மாட்டுது ஒழுங்கா. ஓகே, சோனிக் கிளாப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டமால் அவ்வளோதான் எல்லாம் செத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளாக் பிரேக்கிங் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு விஷயத்த தொட்டவொடனே அதை உடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபோர் ஆர்ம்ஸ் கெத்து பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம தலையன் ஃபோர் ஆர்ம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூவை போய் உடச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ இந்த குதிரை கிட்ட போய் சோனிக் கிளாப் பயன்படுத்தி பார்ப்போம். ஏய் குதிரை, என்னடா சோனிக் கிளாப் வச்சுக்கூடா டமால். ஓகே, குதிரை பொழைச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சோனிக் கிளாப் கிளாப்லேருந்து. இந்த பிளாக் ஸ்டாங் ஏற்றுக்கு உடையுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆம்னிடிக்ஸோட பேட்டரி எல்லோ கலரில் ஆயிடுச்சு. அது ரெட் கலரில் ஆனவொடனே பேட்டரி முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஏலியனாக மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் டைமண்ட் ஹெட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற போகிறோம். ஓகே, மறுபடியும் இட்ஸ் ஹீரோ டைம். ஹியர் கோஸ். நம்ம டேமேஜ் ஹெட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கிறான். ஓகே, இவனுக்கு குதிய மாட்டான் ஹைட்டாலாம். ஓகே, நம்ம டேமேஜ் ஹெட் கிட்ட ரொம்ப அதிகமான பவர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஸ்பைக்ஸ் அதாச்சும் வேணம் பாத்தில் வர மாதிரிலாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்பில் பண்ணிட்டேன்னா இப்போ இதை அமுக்குறேன். சாரி. ஓகே, பிக்கியில் தொட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுடா பொண்ணுடா என்ன வரமாட்டுது. ஓகே, பார்த்தா மீலி அட்டாக் டு என்பில். ஓகே, வீடியோ அட்டாக் பண்ணுறோம், வர மாட்டேது. ஓ சாரி, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா. ஓகே, எங்கெங்கே போயிட்டுருக்கு இப்போ போய் அந்த பிக்கி கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய் பிக்கி பிக்கி. ஓகே, அடுத்து இன்னொரு ஒயிட் ஸ்பைக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரியாக தெரிய மாட்டேது. ஓகே, இங்கே தெரிய மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல இந்த பவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனால் வந்து டைமண்ட் அதாவது கிறிஸ்டல்ஸை வந்து இது பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கிறிஸ்டல்லாம் போதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம தலைவர் டைமண்ட் ஹெட்டு மாசாக இருக்குது. இதை தவிர டைமண்ட் கிட்ட டைமண்ட் ஹெட்டு கிட்ட எந்த பவரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட் ஒரு வாட்டி இந்த கிறிஸ்டலில் பண்ணி பார்த்துருவோம், ஆசையாக இருக்குது. நம்பிட்டேண்ணா. ஓ ஓகே, இந்த இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி. ஓகே, இன்னும் உடச்சிட்டான். சத்தம் மட்டும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கிறிஸ்டல்ஸ் எங்கே வருதுன்னு தெரியல. சரி விடுங்க, பார்த்துப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம இவரோட பவர் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அடுத்த ஏலியனுக்கு அடுத்த ஏலியனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஒரு ஏலியன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோம், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இட்ஸ் ஹீரோ டைம். ஓகே ஓகே, அப்கிரேடாக மாறியாச்சு. இந்த பார்த்திங்கன்னா அப்கிரேட் கிட்ட வந்து நிறைய பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்படி ஹேண்ட்ஸை வந்து நீட்டாக பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிபோர்ட் ஆகிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர்ஸ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வரமாட்டேது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் கிட்ட ஒரு வேறு மாதிரியான ஒரு பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி நம்ம ரெஸ்பெக்கெட் கிட்டே போயிட்டு நின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஸ்பெக்கெட் கூட மெர்ஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மெர்ஜாவுடா தலைவா, என்ன மெர்ஜாக மாட்டேன், ஏய் மெர்ஜாவுடா. ஓ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி அழுத்தி பிடிக்கணும். ஓ சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கூட வந்து மெர்ஜ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்பாவும் வென்னும் இறங்கிட்டாங்க. சரி விடுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒன்று இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நிறுத்துறான், நாமளே எரிஞ்சு சாவரம் ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கு. நெக்ஸ்ட்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்சி ஷூட் லேசர் பீம்ஸ். ஓகே, நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டுது, நான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனில் மாற்றிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பர்சனில் மாற்றியாச்சு, இப்போ நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துணி இங்கே எதோ ஓகே லேசர் பீம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பிளாஸ்மா. ஓகே, நெருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கலாம். அதில் தண்ணிக்குள்ளே கூட நெருப்பு எரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷூட் ராக்கெட். ஸோ இன்னும் இது பார்த்தா ராக்கெட் மாதிரி தெரியாது, சரி அதுவும் போய் வடிக்குது. இந்த பிளாஸ்மா தான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரியல, போய் டமால் டமால் வடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கென் கிராண்ட் ஃபாதர் கிட்டே போய் நம்ம வண்டியை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட்பா இந்தாங்க உங்கள் ரெஸ்பெக்கெட்டு. ஓகே, அதேமாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணுற பட்டன் எடுத்து நமக்குனா வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சாரி, இந்த அன்மேஜ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு. ஓகே, அப்கிரேடோட பவர் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து இல்லைனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம். நம்ம எக்ஸலரேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற போகிறோம். ஓகே, இட்ஸ் ஹீரோ டைம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இது, எக்ஸலரேட் வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கு. சரி, இதுக்கு இருக்க ஒரே பவர் வேகமாக ஓடுறதான் ஓதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, கோயில் வேகத்தில் ஓடுறான் நம்ம எக்ஸலரேட்டு. ஆனால் இவனோட டெக்ஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இல்லை, கொஞ்சம் சூப்பராக இருந்தால் நல்லா வந்திருக்கும். ஓகே, இது வச்சு நம்ம ஓடி ஆகணும். ஓகே, எக்ஸலரேட் கிட்ட வேறு பவர்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வேகமாக ஓடும் அவள் தான். வேகமாக ஓடுறான் ஓடுறான், வேல் வேகத்தில் ஓடுறானே. ஓகே, தண்ணியில் ஓடுறானு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியிலலாம் ஓட மாட்டான்னு நினைக்கிறேன், இன்னும் பொறுமையாக ஓடிக்கிட்டு இருக்கான், வேகமாக ஓடுறான். ஓகே சூப்பர், புயலுக்கே டஃப் தர அளவுக்கு எக்ஸலரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கான். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் தண்ணியில் ஓட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி மேலேயே ஓடிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக. ஓகே, அவன் காலில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரெல்லாம் இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலரேட்டரோட பவர் எவ்வளோ தான், நம்ம அடுத்த இலனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற போகிறோம். ஓகே, இட்ஸ் ஹீரோ டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங் ஃப்ளையாக மாறியாச்சு. ஓகே, ஸ்டிங் ஃப்ளை. ஓகே, லுக் அப் டு ஃப்ளை. ஓகே, மேலே பார்த்தா பறக்கிறான், ஒழுங்காக போகிறாடா ஸ்டிங் ஃப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனால் வந்து ஆசிட் ஸ்ப்ரிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர நம்ம இவங்கிட்டேயும் எந்த பவரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆசிட் ஃபிட் பண்ணினே பறக்கக்கூட முடியும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா
ஏ ஒழுங்காக போகிறடா டேய் ஸ்டிங் ஃப்ளை. ஓகே ஒழுங்காக பறக்கிறான். ஓகே அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டிங் ஃப்ளை கிட்டே இதுக்கு மேலே பவர் கிடையாது. ஓகே ஆனால் பார்க்க நல்லா இருக்கிறான் ஸ்டிங் ஃப்ளை, அழகாக இன்னும் கிராண்ட்ஃபார்ம் தான் இருக்காரு கென்ன காணும். ஓகே இப்போ நம்ம அன்டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம். ஓ டிஸ்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜிங் ஆகிட்டுருக்கு, ஆம்பிட்டு இருக்கு. சரி ரீசார்ஜ் ஆனவுடனே நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஏழு செக் பண்ணுவோன்னா பார்ட் டூ கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம கேனன் போல்டாக மாறலாமா? ஓகே இட்ஸ் ஹீரோ டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே நம்ம கேனன் போல்டாக மாறியாச்சு. கேனன் போல்டு கிட்ட வந்து ஒரே ஒரு பவர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கீழே இருக்க பிளாக்லாம் தொட்ட வாடிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கேனன் போல்டு. அதுக்கப்புறம் இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ரோலிங் பவர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பிளாக்ஸ் எல்லாம் உடைப்பான், உருண்டுகிட்டே உடைப்பான், அந்தளவுக்கு சக்தி இருக்குது. உடடா உடடா இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனிமேஷன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோல் மைண்ட் கிராஃப்ட்டுங்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாக்ஸ் ஷேப்பில் உருள்கிறான். ஓகே இப்படி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்கிறான். சாரி கன் தெரியாமல் அடிச்சிட்டேன், மறுபடியும் சாரி கன் தெரியாமல் அடிச்சிட்டேன். இது வெளியே போடா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் பிளாக்கை போட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். ஓகே ஆஹா ஆஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட நம்ம நம்மளோட வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம், செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பாய். ஓகே கேனன் போ டிஸ்க்.